ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட மீம்ஸ் தான் படிக்க போறோம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் மக்கள்ஸ் மக்கள்ஸ். வெல்கம் டு அவர் ஷோ மீம்ஸ் வாசி விஜய் நாகராஜ். முதல்ல எல்லாத்துக்கிட்டையும் என்னோட தாழ்மையான மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னையும் நம்பி நீங்க ரெகுலரா வீடியோ பாக்குறீங்க. நான் உங்ககிட்ட ஜட்ஜி பண்ணேன் இந்த மாதிரி ரெகுலரா வீடியோ டெய்லி மீம்ஸ் படிக்கலான்னு. பட் நம்ம இப்ப கொஞ்சம் வெளி ஷூட்டிங்லாம் போய்கிட்டு இருக்கோம். ஷார்ட் ஃபிலிம்லாம் நம்மளே எப்பயாவது நடிக்க கூப்பிடுறாங்க. ஸோ நானும் ஆதிஸோ தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து ஆதிஸோட குக்கிங் வீடியோ இந்த வாரம் வரல. ஸோ ஜூன் அவனாடியே வந்துடும். ஸோ இன்னைக்கு நமக்கு நாலு பேர் அட்டாக் பண்ணிருக்காங்க மீம்ஸ். அது யார் யாருன்னு நம்ம அவங்க பேரை அப்புறம் படிப்போம். ஸோ வாங்க பிக் பாஸ் மீம்ஸ் குள்ள போகலாம். ரெண்டாவது வீடியோ போடல, அதுக்குள்ளே என்னென்னமோலாம் நடந்து போச்சு. வீட்டில் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. கமல் சார் வந்துட்டு பயங்கரமாக சேவை நியூஸ் சென்று போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாமே நாமினேட் ஆகியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமை கமல் சார் வந்து 14 பேரையும் நாமினேஷன் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பிக் பாஸ் கிரீன் ஃபைனல் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். பவனி ரெட்டியும் தாமரை அக்காவையும் வச்சு அதில் யாரையாவது ஒரு ஆள் டைட்டில்லாம் செலக்ட் பண்ணிட்டு எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போக சான்ஸ் இருக்கு. பார்ப்போம். ஓகே ஓகே, முதல் மீம்ஸ் எடுத்தோன்னா அண்ணாத்த தான் வராரு. சரி, என்ன பண்ணி தொலைகிறது? இவர் தானே கண்டென்ட் கொடுக்குறாரு. அபிஷேக் பிபி வியூவர்ஸ் ஜோசியர் ஷேக் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார்ல. என்ன பிபியில் யார் யார் எலிமினேஷன் ஆவாங்கன்னு எலிமினேட் ஆவாங்கன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். தூக்கத்தில் இருக்கலாம் தான் கொஞ்சம் வளருது. இவர் எப்போ எலிமினேட் ஆக போகிறாருன்னு தெரில. இவர் தங்க முட்டை போடுற வாத்து, அதனால் பிக் பாஸ் சீக்கிரமாக ஆரம்ப மாட்டாங்க. அன்பு கேங் 2.0 லோடிங். ஆமாம், இப்போதைக்கு மூணு பேர் இருக்காங்க. அர்ச்சனாக்கா, சோபி சேகர், ரியோராஜ் இருக்கிற மாதிரி இருக்கு. அர்ச்சனாக்கா அது இது பிரியங்காக்கா அது மாதிரி பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க. பண்ணாமல் இருந்தால் அவங்க சேஃபு. ஏன்னா இப்போ ஓட்டிங்லாம் அவங்க தான் கூட இருக்காங்க. நோ எலிமினேஷன், நோ இமோஷனல் அண்ட் நோ சென்டிமெண்ட்ஸ், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி டெல்லிங் பை அக்ஷரா. நான் தெரில, கொஞ்ச நாளாகவே என்கிட்டக்கு இவங்க அழகாக தெரிகிறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அழகு தாண்டா அப்படின்றீங்களா? ஏற்கனவே அழகு தான். சரி, நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம். சிபி இன் காலேஜ் டேஸ். ஆமாம், அவரோட அப்பா ஸ்டோரி சொல்கிறப்ப எனக்கு எங்கள் அப்பா ஜாபுக்கு தான் வருது. எங்கள் அப்பா வந்து மாதிரி தான் நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் தப்பு பண்ணோம் உரிச்சு எடுத்துருவார். ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷன் லிஸ்ட். அதான் பவானி ரெட்டியும் தாமரை அக்காவை தவிர மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க. அதை சொன்னால எல்லாத்தையும் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் சனிக்கிழமை நாமினேஷன் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு கப்பை கொடுத்துட்டு எதிர்பாரதை எதிர்பாருங்கள். வாய்ப்பு இருக்கு. பிரியங்கா சத்தமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே செஞ்சிட்டல்ல, அதான் வேற லெவல் ட்விஸ்ட்டு. ராஜுபாய், ராஜுபாயா சும்மாவா? பிரியங்கா ஸ்டோரி ஒன்று இன்ஸ்பிரேஷன் பண்ணணும். டிஸ்லைக்னா இன்னும் லவ். ராஜு, உங்க ஸ்டோரி டிஸ்லைக் பண்றேன், இன்னும் லவ். பிரியங்கா சாம்பர் எனக்கு அதான். அக்ஷரா ஃபேன்ஸ் என்னோட செல்லத்தை இப்படி அளவிக்காதீங்கடா. ஆமா, அவங்க அழுந்தா எனக்கு. நீ அழும்போது நான் அழ நேர்ந்தாள் துடைக்கின்ற கை வேண்டும். கொஞ்சம் ஓவரா தான் போறோம். அடுத்தது இவன் எல்லார் பற்றியும் சொல்ல தெரிஞ்ச உனக்கு வெளியே உன்னோட நிலைமை என்னான்னு தெரியாம போச்சுடா. ஏன் அபிஷேக் ஹை சான்ஸ் ஃபார் எலிமினேஷன். அபிஷேக்கை அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அதான் சொன்னல, அவர் தங்க முட்டை போடுற வாத்து. இவனை லேட்டாக தான் அனுப்புவாங்க. சாரி, இவரை லேட்டாக தான் அனுப்புவாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு மாசமா தான் வச்சிருப்பாங்க. சின்ன பொண்ணாக்கா சான்ஸ் இருக்கு. நதியாச்சாங்க அவங்களும் சான்ஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம்.
அதியாச்சாங் சின்ன பொண்ணாக்கா, மேபி சின்ன பொண்ணாக்காவா இருக்க சான்ஸ் இருக்கு. ஏய் நீ மலேசியா, அதனால மலேசியா போட்டியாளருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா காலங்காலமா பிக் பாஸ்ல வந்து ஒரு எல்டர் லேடியை தான் வந்து, ஒரு வயசான பெண்மணியை தான் வந்து அனிமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ பாப்போம் ரெண்டு பேர்ல யாருன்னு. ஆனா பிரியங்கா அவங்க தான் வந்து கூட சப்போர்ட் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க விஜய் டிவி ஆங்கர். ஸோ பார்ப்போம் நாங்கள் அதனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு உள்ள மீம்ஸ் முடிச்சுக்குவோம். இன்னைக்கு வந்து நமக்கு மூணு பேர் மீம்ஸ் அனுப்பியிருக்காங்க. நமக்கு நிறைய மீம்ஸ் அனுப்பியிருக்கிறது வந்து டாப் டாக்கர் யூடியூப் சேனல் கண்ணா அவர் தான் அனுப்பியிருக்காரு. அப்புறம் ஐயோ எங்க பேரை பரவிட்டேன், ராஜ் 43 இல்லை ராஜ் .43 அப்படின்னு ஒருத்தர் நமக்கு டேக் பண்ணியிருக்காரு. அப்புறம் சந்தியா சிவசாமி அப்படின்னு ஒருத்தவங்க நமக்கு டேக் பண்ணியிருக்காங்க. டேக் பண்ணவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து NVijayNagaraj20. இதுக்கு முன்னே ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தேன் NSVijayன்னு, அது வந்து புட்டுக்கிட்டு போச்சு. இப்போ பக்கத்தில் வர பாருங்க, அதுதான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மீம்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மீம்ஸ், இல்லை நீங்கள் மீம்ஸ் கிரியேட்டராக இருந்தால் அதை நான் படிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஎம் பண்ணுங்கள், இல்லை டேக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் படிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இக்கில் வர வருது.